தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 12 17 வரை. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசுவினுடைய அன்பு கட்டளையோடு தொடங்குகிறது முடிகிறது. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கே கட்டாய வாக்கியத்தில் சொல்லப்படுகின்றது. காரணம் என்ன? இது ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பாக அன்பு செஞ்சே ஆகும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம். அதனால் அன்பு என்பது ஏதோ நான் விருப்பப்பட்டா அன்பு செய்கிறதும் விருப்பப்படலைன்னா அன்பு செய்யாமல் விடுறதும் அப்படிங்கிறது அல்ல. மாறாக கடவுளினுடைய குடும்பத்திலே இருக்கின்ற எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பலவந்தமாக எடுத்துரைக்கின்றார். எனவே அன்பு செய்ய வேண்டும் என்பது நிர்பந்தம். அன்பு செய்கின்ற நிர்பந்தம் ஏற்படுகின்ற போது மனதிலே போராட்டம். இவைகளெல்லாம் நாம் அறிந்த ஒன்றை. ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியிலே எதற்காக தன்னுடைய சீடர்களை பார்த்து இவ்வாறாக சொல்கின்றார், அன்பு செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். அதிலும் குறிப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு 3 விதமான சிந்தனைகளை பணிகளை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக கொடுப்பதை பார்க்கின்றோம். இதோ அன்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார், இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அதே பணியை கொடுக்கின்றார். முதலாவதாக நாம் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பது இயேசுவினுடைய கட்டளை. நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை என்கின்றார். அப்போ சீடர்களை பார்த்து சொல்கின்ற போது என்ன சொல்கிறார், நீங்கள் நான் செய்கிறது மாதிரி நீங்கள் செய்யுங்க, நான் உங்களை வந்து அன்பு செய்கிறேன், நீங்களும் மற்றவங்களை கண்டிப்பாக அன்பு செய்யுங்க அப்படின்றார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற செய்தி தான் லேவியரையினுடைய புத்தகம் 19 பிரிவு இறை சொற்றொடர் 18 இவ்வாறாக வாசிக்க கேட்கின்றோம். அதாவது உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் கேட்டிருக்கின்றோம். அதே பகுதியைத்தான் ஆண்டவர் சற்று மாற்றி அமைத்து இன்றைய நற்செய்திகளை சொல்கின்றார். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல
நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். அதாவது நம்முடைய அன்பு நிபந்தனையற்ற, அர்ப்பணிக்கக்கூடிய, முழுமையாக தன்னையே கொடுக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அன்பு கொண்டிருக்கின்ற போது தன்னையே முழுமையாக கையளிக்கவும் தயங்க மாட்டார்கள். எனவே நம்முடைய அன்பு அப்படிப்பட்டதொரு அன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பிறரன்பை, நமது உயிரை பிறருக்கு கொடுப்பதின் வழியாக காண்பிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கின்றார். தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார், அதை செய்து காட்டினார் தன்னுடைய வாழ்விலே. அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உயிரை பிறருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய, கையளிக்கக்கூடிய அந்த மேலான அன்பை பெற்றவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே கனிதரக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்கின்றது, நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். எனவே நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியினுடைய கனிகளை சுமந்து செல்கின்றவர்களாக, அந்த தூய ஆவியினுடைய கனிகளை உற்பத்தி செய்கின்ற அன்பு சீடர்களாக, பணியாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பது இரண்டாவது பணியாக இருக்கின்றது. அதாவது நம்முடைய சொந்த விருப்பங்களை அல்ல, நம்முடைய சொந்த நாட்டங்களை அல்ல, மாறாக அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவினுடைய விருப்பங்களை நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியின் வழியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நம்மை அழைக்கின்றார். எனவே அப்படிப்பட்டதொரு வாழ்வை வாழ வேண்டும் என்பது அவசியம். மூன்றாவதாக, இயேசுவினுடைய பெயரால் தந்தையிடம் கேட்க வேண்டும். இயேசுவினுடைய பெயரால் நாம் தந்தையிடம் கேட்கின்ற போது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். நமக்கு ஏராளமான தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் என்று பலதும் இருக்கின்றன. அவைகளை ஜபங்களாக மாற்ற வேண்டும். அச்சபங்களை இயேசுவினுடைய பெயராலே கேட்க வேண்டும். சீடர்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகின்றார். இயேசுவின் பெயராலே நமக்கு எல்லா விதமான ஆற்றலும் வல்லமையும் கிடைக்கும். இயேசுவினுடைய இறுதி கட்டத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்திய செய்தி, என் பெயராலே எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றல் உண்டு. ஞானஸ்நானம் கொடுங்கள், திருமுழுக்கு கொடுங்கள், பேய்களை ஓட்டுங்கள், தன்னுடைய வல்ல செயல்களை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக மாறுவீர்கள், எல்லாவற்றையும் எடுத்துரைக்கின்றார். விஷத்தின் கொடிய தன்மை கூட அவர்களை தாக்காது என்று அறிவுறுத்துகின்றார். காரணம் என்ன? இயேசுவினுடைய பெயராலே நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற போது அது வெற்றிகரமாக முடியும், அதை யாராலும் மாற்ற முடியாது. எனவே இயேசுவினுடைய அன்பு சீடர்களாக, அவரை போல தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ்கின்ற போது உண்மையிலுமே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூன்று பணிகளை நமக்கு தருகின்றார். நாம் இந்த மூன்று பணிகளையும் செய்ய தயாராக இருக்கின்றோமா? அன்பு செய்ய தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்விலே கனிதரக்கூடியவர்களாக இருக்க விரும்புகின்றோமா? நாம் இயேசுவினுடைய பெயராலே எல்லாவற்றையும் கேட்க முன்வருகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு செய்வது என்பது அவசியமானது, தேவையானது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள நாம் எல்லாருமே அன்பு செய்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் அன்பை விட வெறுப்பைத்தான் அதிகமாக காண்பிக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே நாம் அன்பு இருந்தால் மட்டும்தான் இயேசுவினுடைய சீடர்களாக, அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, நம்மையே பிறருக்கு முழுமையாக கையளிக்கக்கூடியவர்களாக மாற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். எப்பொழுது நம்மிடம் அன்பில்லையோ நமக்கு கணிதரும் வல்லமையும் இருக்காது. அதனால் அன்பு என்பது
ஆணிவேர். அந்த ஆணிவேரை ஆட்டம் கண்டு விட்டால் அனைத்தும் ஆடி போய்விடும். நம்முடைய குடும்பத்தில் நம்ம அன்பு செலுத்தலை, நம்முடைய பிள்ளைகளை அன்பு செய்யலை, நம்முடைய மனைவிகளை நம்முடைய மனைவியை அன்பு செய்யலை, நம்முடைய கூட வேலை செய்கின்றவர்களை அன்பு செய்யவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறு செய்கின்றவர்களாக போய்விடும். ஏனென்றால் நம்மால் முழுமையாக கணிதர முடியாது. நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான பலனை தர முடியாது. நாம் வேலை செய்கின்ற இடத்திலே தேவையான பலனை தர முடியாது. அப்போ நாம் ஒவ்வொருவரும் தூய் ஆவியினுடைய கனிகளை உற்பத்தி செய்கின்ற உண்மையுள்ள அன்புள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பது அவசியம். எனவே நாம் இயேசுவினுடைய பெயரால் எல்லாவற்றையும் கேட்போம். இயேசுவின் ஜெயம், இயேசுவினுடைய இரத்தம் ஜெயம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கின்றோம், தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக அவரினுடைய பெயராலே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு செயலும் நமக்கு நிறைவேறும் என்பது முழுமையான உண்மை. எனவே நாம் உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்போம். நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்ற மிகப்பெரியதொரு அற்புத கொடையாளர்களாக நம்மால் மாற முடியும். எனவே இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே தொடர்ந்து அதற்கான அருள் வரத்தை ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அன்பினாலும் அவரினுடைய தூய் ஆவியினுடைய கனியினாலும் நிரப்பி நம்மை வாழ்வாங்கு வாழச் செய்ய தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல்வேறு நேரங்களிலே எங்களுடன் இருக்கின்ற பிற மனிதர்களை வெறுக்கின்றவர்களாகவும் ஒதுக்கி வைக்கின்றவர்களாகவும் நிபந்தனையோடு கூடிய அன்பை செலுத்துகின்றவர்களாகவுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தேவைக்காக மட்டுமே அன்பு செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம். இதோ எங்களுடைய உள்ளத்தை மாற்றும் அன்பை நிறைவாக கொடுக்கக்கூடிய, அன்பை நிபந்தனையற்று கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அதன் வழியாக உம்முடைய தூய் ஆவியினுடைய கனிகளை பிறரின்டைய உள்ளத்திலே விதைக்கின்றவர்களாக வாழக்கூடிய அருள் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.